திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரோட்டில் உள்ள தென்னம்பாளையம் சந்தைக்கு திருப்பூர் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். தினமும் பல லட்சம் ரூபாய் வர்த்தகம் நடக்கும் இந்த சந்தை மூலம் மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் சுங்கவரி கிடைக்கிறது. தற்போது இந்த சந்தையில் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் தங்கள் பொருட்களை நேரடியாக விற்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் வந்து இடைத்தரகர் இல்லாமல் கமிஷன்மெண்ட் வியாபாரி இல்லாமல் எந்த விவசாயம் வியாபாரம் பண்ண முடியுமாட்டேங்குது. விவசாயிகள் கொண்டு வரும் காய்கறிகளை இடைத்தரகர்கள் கமிஷன் மண்டிகளில் வைத்து ஏல முறையில் விற்க கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் நேரடியாக வியாபாரிகளை அணுக தடையாக இருப்பதோடு கமிஷன் கடைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லாமல் விற்க முடியாது என்ற சூழலையும் உருவாக்கியுள்ளனர். வியாபாரிகள் இதில் கடை போடக்கூடாது, கமிஷன் மண்டிக்காரர்கள் இருக்கக்கூடாது என்பது மாநகராட்சியினுடைய உத்தரவு. அதை மீறி இன்றைக்கு இந்த சுங்கதாரர்கள் ஏராளமான கடைகளுக்கும் ஏராளமான வியாபாரிகளுக்கும் இங்கே அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். இது விவசாயிகளை பாதிக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த திருப்பூர் தினசரி மார்க்கெட்டில், தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் சுதந்திரமாக எந்த விவசாயியும் தன்னுடைய ஒரு மூட்டை காய்கறியை கொண்டு வந்து விற்க முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கமிஷன் மண்டிக்காரர்களை அணுகினால்தான் வியாபாரம் செய்ய முடியும் என்கிற நிலைப்பாட்டை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். ஏல முறையில் கூடுதல் விலைக்கு விற்றாலும் குறைந்த விலைக்கு ஏலம் போனதாக கணக்கு காட்டுவதாகவும் பணமும் பல நாட்கள் கழித்துதான் வழங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அத்துடன் வெளி மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்தும் காய்கறிகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். தென்னம்பாளையம் சந்தையை கமிஷன் கடை உரிமையாளர்கள், இடைத்தரகர்கள் கபளீகரம் செய்துள்ளதால் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.